ரேடியோ தொலைநோக்கியை கண்டுபிடித்த பிரபலமான இயற்பியலாளர் கார்ல் குத்த ஜான்ஸ்கி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1905 அக்டோபர் 22 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஓக்லஹோமாவில் இருக்கிற நோர்மனில் சிரில் எம் ஜான்ஸ்கிக்கும் நெல்லி மாரோவுக்கும் மகனாக பிறக்கிறார் கார்ல் குத்த ஜான்ஸ்கி. இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பிரதர்ஸும் மூணு சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் ஓக்லஹோமாவுடைய இன்ஜினியரிங் காலேஜில் டீனாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராகவும் பணியாற்றி வந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் நல்ல ஒரு வசதியான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போது கார்ல் குத்த ஜான்ஸ்கியுடைய அப்பா என்ன ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவருக்கு எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் மேலே ஆர்வம் இருந்ததோ அதே அளவுக்கு ஃபிசிக்ஸ் மேலேயும் அதாவது இயற்பியல் மேலேயும் ஆர்வம் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக அவர் அதாவது கார்ல் குத்த ஜான்ஸ்கியுடைய அப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிகனில் தான் படித்து வந்திருக்கிறாங்க. அப்படி படித்து வரும்போது அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக கார்ல் யூஜின் குத்தா அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே அவருடைய பேரை தான் இவருடைய மகனான கார்ல் குத்த ஜான்ஸ்கிக்கு வந்து கார்ல் குத்தா அப்படின்ற பேரை வந்து வச்சுருந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு ஃபிசிக்ஸ் மேலே ஆர்வம் இருந்தது. இந்த ஆர்வத்தை அப்படியே கார்ல் குத்த ஜான்ஸ்கி உட்பட அவருடைய ரெண்டு சகோதரர்கள்கிட்டையுமே வந்து வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் இதை ரெண்டையுமே சின்ன வயசுலேருந்தே வீட்டிலருந்தே கார்ல் குத்த ஜான்ஸ்கிக்கும் அவருடைய ரெண்டு சகோதரர்களுக்குமே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போது கார்ல் குத்த ஜான்ஸ்கிக்கு வந்து மொத்தமாக 5 பேர் இருந்தாங்க கூட பிறந்தவங்க. அதில் 2 சகோதரர்கள், 3 பேர் வந்து சிஸ்டர் சகோதரிகள் வந்து இருந்தாங்க. ஆனால் இவருடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பசங்களுக்கு அந்த 3 பசங்களுக்கு கார்ல் குத்த ஜான்ஸ்கி உட்பட அந்த 3 பசங்களுக்கு மட்டுமே ஃபிசிக்ஸையுமே இன்ஜினியரிங்குமே வந்து கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆரம்பத்தில் கார்ல் குத்த ஜான்ஸ்கி அந்தளவுக்கு ஈடுபாடு காட்டலை இன்ஜினியரிங்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும். ஆனால் போக போக இவருக்குமே வந்து இந்த இன்ஜினியரிங் மேலே ஆர்வம் வர ஆரம்பிக்குது, ஃபிசிக்ஸ் மேலேயும் ஆர்வம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது கார்ல் குத்த ஜான்ஸ்கியுடைய அண்ணன் ஒருத்தர், அதாவது எல்டர் பிரதர் ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க, சிரில் ஜூனியர் ஜான்ஸ்கி அப்படின்னு சொல்லி. அதாவது இவருடைய அப்பாவுடைய பேர் சிரில், அதே மாதிரி இவருடைய அண்ணன் பேரும் சிரில் தான், அதனால் ஜூனியர் அப்படின்னு. ஸோ அந்த இவருடைய அண்ணன் வந்து இவரை விட 10 வயசு வந்து ஜாஸ்தி. அவர் வந்து இந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம், ஆரம்ப கால ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் உருவாக்கக்கூடிய அந்த பணியிலெல்லாம் ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது தான் கார்ல் குத்த ஜான்ஸ்கிக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயற்பியல் மேலே, அதே மாதிரி இந்த பொறியியல் மேலெல்லாம் ரொம்பவே ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. கரெக்டாக இந்த ஒரு நேரத்தில் கார்ல் குத்த ஜான்ஸ்கியை நார்மன் பிரைமரி ஸ்கூல்லையுமே சேர்த்து இவருடைய அப்பா படிக்க வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் இவர் ஸ்கூலுக்கு போய் படித்தாலும் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த பிறகு இவருடைய அப்பாட்ட தனிப்பட்ட முறையில் ஃபிசிக்ஸையுமே இன்ஜினியரிங்குமே வந்து தத்தெடுத்து தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி படிப்படியாக கார்ல் குத்த ஜான்ஸ்கி ரொம்பவே நல்லா படித்து ரொம்பவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இவருடைய அப்பா நிறைய புத்தகங்களை தேடி தேடி எடுத்து கார்ல் குத்த ஜான்ஸ்கிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, இயற்பியல் சார்ந்த புத்தகங்கள். ஸோ இதை படித்து அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு நேரத்தில் அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னாலும், போக போக கார்ல் குத்த ஜான்ஸ்கி அதையுமே ரொம்ப நல்லாவே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது தனியாகவே புக்கை படித்து யாருமே கூட இருந்து விளக்கலைன்னா கூட அவரே புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு சின்ன வயசுலேயே அந்த திறமை அப்படின்றது வர ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கப்புறம் இவர் பிரைமரி ஸ்கூலில் முடிச்சது ஓக்லஹோமா ஹை ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கேயும் சேர்ந்து இவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி கார்ல் குத்த ஜான்ஸ்கியுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா தான் போக ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் போக போக இவருடைய உடல்நிலை அடிக்கடி மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. அப்போ ஆரம்பத்தில் இதை கண்டுக்காமல் தான் விட்டுறாங்க. ஆனால் போக போக இது தீவிரமடையுது அப்படின்னு சொல்லி கார்ல் குத்த ஜான்ஸ்கி அப்போ இருந்து மருத்துவர்கிட்ட காமிக்கும்போது அங்கே கொண்டு போய் காமிச்ச பிறகு தான் தெரியுது இவருக்கு கிட்னியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்படி இவருடைய கிட்னி கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறனால கார்ல் குத்த ஜான்ஸ்கிக்கு அடிக்கடி வந்து சாதாரணமான பசங்க மாதிரி இவரால் இருக்க முடியாமல் அடிக்கடி அப்நார்மலாக வந்து இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வந்தது. இருந்தபோதும் இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து கார்ல் குத்த ஜான்ஸ்கி இவருடைய ஹைஸ்கூலை வந்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் இவருடைய அப்பாவுக்கு ஒரு பயம் இருந்தது, இவரை வேறு இடத்துல படிக்க விட்டோம்னா ஏற்கனவே கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றனால ஏதாவது ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பா அங்கே அந்த வேலை பார்த்து வரக்கூடிய அந்த ப்ரொஃபஸராக, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து வரக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன்லேயே இவரையுமே, அதாவது கார்ல் குத்த ஜான்ஸ்கியுமே வந்து சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து இவர் பிஎஸ் ஃபிசிக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவருடைய அப்பாவுடைய வலியுறுத்தலின் பேரில். காரணம், இவருடைய அப்பாவே இவருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இன்ஜினியரிங் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக கற்றுக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் பேராசிரியர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்ச இவருடைய அப்பா, இதனாலேயே கார்ல் குத்த ஜான்ஸ்கியை வந்து ஃபிசிக்ஸ் படிக்க வந்து சொன்னாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனில் இவர் வந்து ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1927 இந்த ஒரு சமயம் இவருக்கு 21 வயது, ஏன்னா அக்டோபரில் பிறந்தார் அப்படின்றனால இவருடைய 21 வயதில் 1927 ஆரம்ப காலத்தில் இவருடைய யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனில் பிஎஸ் ஃபிசிக்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு கார்ல் குத்த
ஜான்ஸ்கி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் வருது. ஏன்னா காலேஜ் வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு நிறையவே இவரால் கற்றுக்க முடிஞ்சது, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். இதனால் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனில் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு வருடம் தான் இவரால் வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சது. இவருடைய தீசிஸ் அதாவது டிசர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஆய்வு கட்டுரையெல்லாம் இவர் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கார்ல் குத்த ஜான்ஸ்கி வந்து படிப்பை விட்டு நிப்பாட்டணும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. அப்போ இவரால் அதை கண்டினியூவாக வந்து படிக்க முடியல இவருடைய உடல்நிலை காரணமாக. ஸோ 1928 யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன்லேருந்து இவர் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு கார்ல் குத்த ஜான்ஸ்கி வந்து பிடிக்கலை. அப்போ இவருக்கு என்ன தான் வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஓரளவுக்கு இவருடைய உடல்நிலை சரியான நிலைமையில் வந்து இருந்தது. இதனால் இவருடைய அப்பா எப்படியாவது பெல் டெலிபோன் லேபரேட்டரிஸில் போய் சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சாங்க. இந்த பெல் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பெல் டெலிபோன் லேபரேட்டரிஸில் இதில் புகழ்பெற்ற நிறைய இயற்பியலாளர்கள், நிறைய விஞ்ஞானிகள் வந்து பணியாற்றியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே போட்ட நிறைய வீடியோஸில் நிறைய புகழ்பெற்றவங்க இங்கே தான் பணியாற்றியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பெல் லேபில் வந்து இவரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உடல்நிலை ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கார்ல் குத்தே ஜான்ஸ்கியை வந்து அனுமதிக்கலை. ஆனால் இவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு 1928 கார்ல் குத்தே ஜான்ஸ்கியை அந்த பெல் டெலிஃபோன் லேபரேட்டரிஸில் வந்து அனுமதிச்சிடுறாங்க. ஸோ அங்கே இவருடைய ஒரு அசைன்மெண்ட்டாக இருந்தது, அதாவது அங்கே இவருடைய வேலையாக இருந்தது இந்த டெலிஃபோனுக்கெலாம் வரக்கூடிய அந்த சிக்னலில் ஏற்படக்கூடிய அந்த இன்டர்ஃபியரன்ஸை வந்து கண்காணித்து அது எதனால் ஏற்படுது அப்படின்றத வந்து கண்டறிஞ்சு அதை தடுக்கணும். அந்த ஒரு வேலை தான் ஆரம்பத்தில் வந்து, அதாவது இந்த குறுக்கீடுலாம் நடக்கும் ஃபோன் பேசும்போது. ஸோ அதை வந்து எதனால் நடக்குது, அதை எப்படி தடுக்கணும் அப்படின்ற அந்த முறையை வந்து அதை டெவலப் பண்ணுறது தான் கார்ல் குத்தே ஜான்ஸ்கியுடைய வேலையாக கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த வேலை தான் இவர் தொடர்ந்து வந்து செஞ்சு வந்தாங்க. கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் வந்து இதே பெல் டெலிஃபோன் லேபரேட்டரிஸில் இதே வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவர் வந்து முதல் முறையாக ஒரே ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. அதுதான் வந்து ரொட்டேட்டிங் டைரக்ஷனல் ரேடியோ அப்படின்னு சொல்லுவாங்க, ரேடியோ ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இவர் வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1930களிலிருந்தே இவர் வந்து இதை உருவாக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு அது மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதாவது இதோடைய டயாமீட்டர் அந்த விட்டம் மட்டும் 100 அடி வந்து இருந்தது, அதாவது 30 மீட்டர் இருந்தது. இதோடைய டால் அந்த உயரம் அப்படின்னு சொல்லும்போது, ஹைட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து 6 மீட்டர் வந்து இருந்தது, அதாவது 20 அடி இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேடியோ டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முதல் முறையாக இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க, கார்ல் குத்தே ஜான்ஸ்கி தான். ஸோ இதை வந்து 1932 இவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதே 1932 இவர் இந்த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து, அதாவது இந்த ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாமே வந்து கண்காணித்து வந்திருக்கிறாங்க. அப்படி கண்காணித்து வரும்போது 3 வகையாக வந்து இதை வந்து பிரிச்சிருந்தாங்க. ஸோ 3 வகை அப்படின்னு சொல்லும்போது இந்த தண்டர்ஸ்ட்ராம் அப்படின்ற அந்த ஒரு பேர்லேயே, அதாவது லோ தண்டர்ஸ்ட்ராம், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் தண்டர்ஸ்ட்ராம், இந்த மாதிரி 3 வகையாக இந்த கார்ல் குத்தே ஜான்ஸ்கி வந்து பிரிச்சிருந்தாங்க. அப்போது இந்த 3 வகை இல்லாத ஒரு ரேடியோ வேவ் வந்து இவருடைய அந்த சிக்னல் இந்த டெலஸ்கோப் மூலமாக வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. இது என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமயத்தில் கார்ல் குத்தே ஜான்ஸ்கி வந்து தெரியல. அப்போ இது எங்கிருந்து வருது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து புரியாம போக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் இவருடைய இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து இருந்திருக்கிறாங்க அதே இடத்துலேயே, ஒரு ஆஸ்ட்ரோ ஃபிசிஸ்ட். அதாவது இவர் வந்து இந்த பெல் டெலிஃபோன் லேபரேட்டரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இருந்தது நியூ ஜெர்சியில், அதாவது இவர் பிறந்தது இவர் வளர்ந்தது எல்லாமே ஓக்லஹாமா, ஆனால் இப்போ இவர் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து நியூ ஜெர்சி. ஸோ இந்த நியூ ஜெர்சியில் இவருக்கு ஒரு வான் இயற்பியலாளர், அதாவது ஆஸ்ட்ரோ ஃபிசிஸ்டான ஆல்பர்ட் மெல்பின் அப்படின்ற, ஆல்பர்ட் மெல்பின் ஸ்கல்லட் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட போய் கார்ல் குத்தே ஜான்ஸ்கி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான சிக்னல் ஒரு வேவ் வந்து எனக்கு கிடச்சிது, ஒரு ரேடியேஷன் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லி, அது வந்து வித்தியாசமான நாய்ஸாக இருந்தது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. அப்போது அவர் வந்து சொல்கிறாங்க, இனி இன்னமும் கூட அது கவனிச்சுப்பாரு எப்பப்போ வருது அப்படின்றத சொல்லி. இதனால் கார்ல் குத்தே ஜான்ஸ்கி அதை தொடர்ந்து வந்து தீவிரமாக கவனிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி கவனிக்கிறதன் விளைவாக இவருக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக 23:56 ஒரு முறை அந்த ரேடியோ சிக்னல் அப்படின்றது வருது அப்படின்றத வந்து கார்ல் குத்தே ஜான்ஸ்கி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு நேரடியாக அந்த ஆல்பர்ட் மெல்பின் ஸ்கெல்லட் அப்படின்ற இவருடைய அந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிசிஸ்ட் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவருடைய ஃப்ரெண்டுகிட்ட, இந்த மாதிரி 23:56 இந்த மாதிரி இந்த கரெக்டாக இந்த ஃப்ரீக்வன்சியாக வந்து இந்த ஒரு நேரத்தில் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவர் சொல்கிறாங்க, இந்த 23:56 அப்படின்றது வந்து
பூமி தன்னைத்தானே சுற்றுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய சரியான ஒரு நேரம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அப்போது 23 மணி நேரம் 56 நிமிடத்தில் ஒரு ரவுண்டு வந்து அப்படியே தன்னைத்தானே சுற்றிடும் இந்த எர்த் அப்படின்றது, இந்த எர்த் ரொட்டேஷன் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வெளியே இருந்து தான் இது வந்து வருது அப்படின்றத வந்து இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை இதுக்கப்புறமே கார்ல் குத்தே ஜான்ஸ்கியும் வந்து இது புரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஒருவேளை இது வந்து சன்னில் இருந்தால் தான், சூரியன்லேருந்து இந்த ஒரு ரேடியேஷன் வருது அப்படின்னு சொல்லி இவர் நினைக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அது தொடர்பாகவே இவர் வந்து அப்சர்வேஷன்ஸுமே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தார். ஸோ இது வந்து சில மாதங்கள் வந்து போக ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டாக 1932 டிசம்பர் மாதம் ஒரு பேப்பர் இவர் வெளியிடுறாங்க. அது வந்து டைரக்ஷனல் ஸ்டடிஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக்ஸ் அட் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் கார்ல் குத்தே ஜான்ஸ்கி தொடர்ந்து அவருடைய அவதானிப்புகள் அந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ இவர் நினச்சது எல்லாமே அந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்றது தொடர்ந்து இந்த சூரியன்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி தான். ஆனால் அது பல மாதங்கள் ஆய்வு செய்யும் போது அதை நெருங்க நெருங்க கரெக்டாக சூரியன்லேருந்து வரணும் அப்படின்னு அந்த இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியுமே ஒழிய மற்றபடி இந்த ரேடியோ வேவ்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. அதெல்லாமே அதோடய இருப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும், அதை வந்து கண்டறியணும் அப்படின்னாலே இந்த ரேடியோ டெலஸ்கோப் தான் ரொம்ப முக்கியமாக வந்து தேவை. அந்த ஒரு ரேடியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது கார்ல் குத்தே ஜான்ஸ்கியாக வந்து இருந்தார். ஸோ இதனால் இந்த ஒரு டெலஸ்கோப்பை வச்சு இவர் ஆய்வு செய்கிறதன் மூலமாக நிறைய கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்போ சூரியனை விட்டு இது வேறு பக்கம் போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ரேடியேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணுறாங்க. அதுதான் வந்து மில்கி வே சென்டர்ல இருந்து, அதாவது பால்வெளியுடைய மையத்தில் இருந்து தான் இந்த ரேடியேஷன் வந்திருக்குது அப்படின்றத, இந்த ரேடியோ அலைகள் வந்திருக்கு அப்படின்றத கார்ல் குத்தே ஜான்ஸ்கி வந்து முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணது மட்டும் இல்லாம கண்டறியவும் செஞ்சிடறாங்க. சோ இது 1933 மே 5 அன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ்லயுமே வந்து பப்ளிஷ் பண்றாங்க. பட் அது அந்த ஒரு சமயத்துல வந்து பேசப்படல. இருந்த போதும் அதே 1933 ஜூலை மாதம் வந்து இவர் ரேடியோ வேவ்ஸ் ஃப்ரம் அவுட்சைட் தி சோலார் சிஸ்டம் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவர் இவருடைய இன்னொரு ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிடுறாங்க. பட் அதுவுமே வந்து பெருசாக வந்து பேசப்படலை. இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு அக்டோபர் மாதம், அதே 1933 அக்டோபர் மாதம் இன்னொரு ஒரு கட்டுரை வந்து கார்ல் குத்தே ஜான்ஸ்கி வந்து வெளியிடுறாங்க. அது வந்து எலக்ட்ரிக்கல் டைரக்ஷனல் அப்பேரண்ட்லி ஆஃப் இன்டர்ஸ்டெல்லார் ஆர்ஜின் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட ஆரம்பிக்குது. அந்த ஒரு சமயத்தில் என்பிசி நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், அதில் வந்து இவரை அழைச்சிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமுடைய டைட்டிலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது ரேடியோ சவுண்ட்ஸ் ஃப்ரம் அமாங் தி ஸ்டார்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பேரில் தான் இதை பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராம்லேயுமே கார்ல் குத்தே ஜான்ஸ்கி போய் அவருடைய விரிவுரையெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சேன், என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரோ அது எல்லாமே வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேடியோ வேவ் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப தீவிரம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அதே 1933 டிசம்பரில் இவருடைய இன்னொரு ஒரு பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபினாமினா தட் அப்பேரண்ட்லி ஆர் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆரிஜின் அப்படின்ற அந்த ஒரு பேரில் அமைஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் தொடர்ந்து கார்ல் குத்தே ஜான்ஸ்கி வந்து நிறைய வலியுறுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, தயவு செஞ்சு இந்த ரேடியோ வேவ் சம்பந்தமான விஷயங்களை வந்து ஆய்வு செய்யுங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு சமயம் தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்றது இருந்தது. அதாவது பொருளாதார ரீதியாக மந்தநிலை ஏற்பட்டிருந்தது, பல மக்கள் சாப்பாட்டுக்கே தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி புதிய ஆய்வுகளெல்லாம் செலவு பண்ணுற அளவுக்கு அந்த இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து அந்தளவுக்கு துணிச்சல் இல்லாமல் இருந்தது. இதனாலேயே கொஞ்ச காலம் இது பேசப்படாமலும் போக ஆரம்பிக்குது. அப்போ தான் கரெக்டாக 1935 என் நோட் ஆன் தி சோர்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டெல்லர் அப்படின்ற ஒரு இன்னொரு ஒரு ஆர்டிக்கல் ஒரு நோட் மாதிரி இவர் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து 1935 இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் அடுத்துமே இவருடைய ஆய்வுகள் தொடர்ந்தது. அப்போ இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அந்த 1935 பிறகு இன்னமும் கூட இந்த மில்கி வே சார்ந்த ஆய்வுகள் வந்து தொடரணும், அதில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் சார்ந்த விஷயங்கள் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி கார்ல் குத்தே ஜான்ஸ்கி ரொம்ப தீவிரமாக இறங்கினது இந்த 1935 பிறகு தான். ஸோ இதன் மூலமாக பல நாய்ஸை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க, பல ரேடியன்ஸை வந்து இவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்போ தான் கரெக்டாக 1937 இவர் இன்னொரு ஒரு கட்டுரை வந்து வெளியிடுறாங்க. அது வந்து மினிமம் நாய்ஸ் லெவல்ஸ் அப்டைன்ட் ஆன் தி
ஷார்ட் வேவ் ரேடியோ ரிசீவிங் சிஸ்டம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பேரில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு சமயத்தில் இதே 1937 தான் குரோட் ரீபர் அப்படின்ற இன்னொரு ஒரு நபர், அவர் வந்து ஒரு ரேடியோ இன்ஜினியராக இருந்திருக்கிறாங்க கார்ல் குத்த ஜான்ஸ்கி மாதிரியே. ஸோ அவர் தான் இவருடைய அந்த ரேடியோ டெலஸ்கோப்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவருமே ஒரு தனியாக ரேடியோ டெலஸ்கோப்லாம் உருவாக்கி அவரே தனியாக வந்து பில்ட் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணி அதை மக்கள் மத்தியில் போய் கொண்டு போய் இதை வந்து ஒரு பெரிய ஒரு துறையாகவே மாற்றினாங்க. ஸோ ரேடியோ அஸ்ட்ரானமி அப்படின்ற ஒரு துறை வித்திடக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு சமயத்தில் வந்து இருந்து வந்தது. அப்போ இந்த கார்ல் குத்த ஜான்ஸ்கி கண்டுபிடிச்ச அந்த ஒரு இதுக்கு வந்து பேரே வந்து ஜான்ஸ்கிஸ் மெரி கோ ரவுண்ட் அப்படின்ற அந்த ஒரு பேர் வந்து இருந்தது. ஏன்னா அது வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இவர் கண்டுபிடிச்ச ஆரம்பத்தில் சொன்ன அந்த 100 அடி விட்டமும் அதேமாதிரி 20 அடி உயரமும் கொண்ட அந்த ஒரு ஆண்டனா அப்படின்றது இவருடைய பேரில் அழைக்கப்பட்டது. அது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க, 4 வீல்ஸ்லாம் வச்சு அது சுற்றுற மாதிரி. ஸோ இதன் மூலமாக தான் இவ்வளோ ஆய்வுகள் வந்து செய்ய முடிஞ்சது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இதன் பிறகு 1939 இந்த 2nd World War நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஏற்கனவே அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது இன்னமும் 2nd World War அப்படின்ற பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. இதனால இந்த ஆய்வுகள்லையுமே சில தோய்வுகள் ஏற்படுது. இருந்த போதும் கூட கார்ல் குத்த ஜான்ஸ்கி தொடர்ந்து இவருடைய ஆய்வுகள் சார்ந்த சில கட்டுரைகளும் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய புக்ஸ் எழுதுறதுக்கு அடிப்படையாகவும் இவர் விளங்கி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உலகப்போர் நடக்கும்போது கூட இவர் தொடர்ந்து இந்த பெல் லேப்லேயே வந்து இவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1945 இந்த 2nd World War அப்படின்னு முடிவடையுது. முடிவடைஞ்ச பிறகுதான் ஜான் டி க்ரௌஸ் அப்படின்ற இன்னொரு ஒருத்தர், அவர் வந்து ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒரு புதிய ஒரு விஷயத்தை வந்து இந்த ரேடியோ அப்சர்வேட்டரியை வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ முதல் ஒரு அப்சர்வேட்டரியாக இது வந்து இருந்தது ரேடியோ ஆஸ்ட்ரானமி சார்ந்து. ஸோ இதுக்கப்புறம் தான் ரேடியோ ஆஸ்ட்ரானமி அப்படின்ற இந்த ரேடியோ வானியல் அப்படின்ற ஒரு துறை அப்படின்ற ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காரணம் இந்த ஜான் டி க்ரௌஸ் அப்படின்ற இந்த ஒரு நபர் தான் டெக்ஸ்ட் புக்கெல்லாம் எழுதுறாங்க தனியாக ரேடியோ ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி. கார்ல் குத்த ஜான்ஸ்கியுடைய ஆய்வு முடிவுகளுமே அதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. ஸோ இந்த ரேடியோ ஆஸ்ட்ரானமி அப்படின்ற ஒரு புதிய ஒரு சயின்ஸ், இந்த புதிய அறிவியல் உருவாகிறதுக்கே முக்கிய காரணம் கார்ல் குத்த ஜான்ஸ்கி தான். இவர் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ரேடியோ ஆஸ்ட்ரானமி அப்படின்ற துறை வந்து உருவாகியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட இந்த கார்ல் குத்த ஜான்ஸ்கி வந்து 1950 இவருடைய 44 வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது 1950 பிப்ரவரி 14 அன்னைக்கு இவருடைய 44 வந்து இவர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் இறந்து போன பிறகு பேசப்பட்ட பல விஷயங்கள் என்னென்னா, கார்ல் குத்த ஜான்ஸ்கி இறந்து போன பிறகு தான் இந்த ரேடியோ ஆஸ்ட்ரானமி அப்படின்ற துறை இன்னமும் வளர ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் 1964 தான் அஃபீசியலாகவே இந்த ரேடியோ அஸ்ட்ரானமி அப்படின்றது உருவாயிருந்தது. ஸோ இதுக்கு ரொம்பவே அடிப்படையாக இருந்த கார்ல் குத்த ஜான்ஸ்கி உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் அந்த ஒரு சமயத்தில் எல்லா அறிவியல் விஞ்ஞானிகளுமே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட கார்ல் குத்த ஜான்ஸ்கி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.